தொழிலாளர் கல்லூரி ஊடகங்களையும் இணைந்து இங்கே நடத்துகிற 10ஆம் ஆண்டு வீதி விருது விழாவிற்கு அங்கிருக்கும் அனைத்து கல்லூரி அதிகாரிகளுக்கும் விழா நிர்வாகிகளுக்கும் கலைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த போது நான் இது முதல் முறை என்று கருதினேன். ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கு தெரிய வந்தது 2022லேயே என்னை அழைத்திருக்கிறார்கள். பணி சுமையின் காரணமாக அன்றைக்கு வர இயலவில்லை. எனவே இந்த ஆண்டு சிறப்பான 10வது ஆண்டு விழாவில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். எந்த ஒரு இனத்துக்கும் ஒரு நாகரிகத்துக்கும் கலை என்பது முக்கிய அடையாளம், முக்கிய பங்கு. இந்த ஏஜ் ஆஃப் குளோபலைசேஷன் நம் வாழ்ந்த சூழ்நிலையில் பல பாரம்பரிய கலைகள் அழிந்து போகின்றன, ஞாபகம் இல்லாமல் மறைந்து போகின்றன. அது நம்ம தமிழ் இனத்துக்கு நடக்கக்கூடாது என்ற நல்ல எண்ணத்துடன் எப்போ இந்த சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டதோ அப்பொழுதிருந்து தொடர்ந்து 10 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சியை நடத்தும் குழுவினர்களுக்கும் வேளா கல்லூரிக்கும் நான் என் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் முதலமைச்சருடைய அரசின் அடிப்படை நோக்கம் எந்த அளவுக்கு சமூக நீதி, சம உரிமை, அனைவருக்கும் பொருளாதார வளர்ச்சியில் பங்கு என்று இருக்கோ அதே அளவுக்கு மொழி, கலாச்சாரம், கலை, பண்பாடு இதையெல்லாம் காப்பாற்றுவது எங்களுடைய முக்கிய கடமையாக, இலக்காக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே பல வகையில் இல்லம் தேடி கல்வி என்று எடுத்தாலோ, இல்லை அரசு கலை நிகழ்ச்சிகள் எடுத்தாலோ, இல்லை பள்ளி கல்வித்துறையில் போட்டிகள் எடுத்தாலோ, அனைத்திலும் நம்ம பாரம்பரிய கலைஞர்களை அதில் பங்கேற்பதற்கு வாய்ப்பளித்து அதற்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறிய ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும் வகையில், அந்த கலை நீடிக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறோம். அரசு ஓரளவுக்கு செய்யலாம், இன்னும் கூடுதல் செய்யலாம். பல கோரிக்கைகள் இன்னைக்கு வைத்திருக்கிறார். முடிந்த அளவிற்கு அதை முதலமைச்சர் கவனத்துக்கு செலுத்தி எவ்வளோ வேகமாக முடியுமோ அதை பண்ணுவதற்கு முயற்சி எடுப்போம் என்று உறுதி அளிக்கிறேன். ஆனாலும் எந்த அளவுக்கு அரசு அதனுடைய கடமையை, திட்டங்களை நிறைவேற்றுவதோ, எந்த ஒரு சமுதாயத்திலும் பொதுநலம் கருதி கலைக்கும் கலாச்சாரத்துக்கும் உதவி செய்வது சில தனிநபர் நிறுவனங்கள், தனிநபர்கள், those who are great patrons of the arts or institutions like Loyola, where they find it is their duty, அவங்க மாணவர்களுக்கு இதையெல்லாம் ஞாபகப்படுத்துறது அவங்களுடைய கடமையாக கருதுகிறார்கள். அதையும் நான் பாராட்டுகிறேன். இங்கே வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கின்ற பயிற்சி மையங்கள் கேட்பதில் மகிழ்ச்சி அடைந்தேன். அது நீடிக்க வேண்டும். இன்னும் பல நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நடக்க இருக்கிற சூழ்நிலையில் இந்த விருதுகளை அளிப்பதற்கு என்னை அழைத்ததில் நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த இனிய விழாவை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என் பாராட்டை தெரிவித்து
இங்கே கூடியிருக்கும் நண்பர்கள் அவர்களுக்கும் என் வாழ்த்தை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பண்ணுங்க.